அத்தனாசு புனித செபஸ்தியார் திருத்தல பெருவிழா 3 நாட்கள் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. பாபநாசு புனித செபஸ்தியார் திருத்தல பெருவிழா 3 நாட்கள் நடைபெற்றது. குடந்தை மறை மாவட்ட பாபநாசு புனித செபஸ்தியார் திருத்தல பெருவிழா ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்றது. விழாவை முன்னிட்டு முதல் நாள் முன்னாள் குடந்தை மறை மாவட்ட ஆயர் அந்தோணிசாமி தலைமையில் திருவிழா திருப்பலியும் இரவு குடந்தை பெஸ்கி கலை குழுவினரின் கலை நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து மின் அலங்கார தேர்பவனியும் நடைபெற்றது. 2வது நாள் குடந்தை மறை மாவட்ட ஆயர் ஜீவானந்தம் அமலநாதன் தலைமையில் காலை மதியம் திருப்பலியும் மாலையில் திருவிழா கூட்டு திருப்பலியும் நடைபெற்றது. இரவு பாஸ்டின் கலை குழுவினரின் கலை நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து இரவு 10 மணிக்கு வான வேடிக்கை முழங்கிட மனங்கவளம் மலர்கள் மின்னொளி அலங்கார ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் காவல் சமணசு புனித செபஸ்தியார் உயிர்த்த இயேசு சூசையப்பர் தேவமாதா ஆகிய தேர்பவனிகள் மலர்கள் மின்னலங்காரம் வான வேடிக்கை பேண்ட் வாத்தியம் முழங்க பாபநாசம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றது. இரவு 2 மணி அளவில் பாபநாசம் மேல வீதியில் சமணசு மாலை போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அன்று அதிகாலை 5 தேர்பவனிகளும் கோவிலை வந்தடைந்தது. வருகின்ற 3வது நாள் குடந்தை மறை மாவட்ட முதன்மை குரு பிலோமின் தாஸ் தலைமையில் காலையில் திருவிழா திருப்பலியும் மதியம் மாலை திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து கொடி இறக்கமும் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வெளியூர் மற்றும் உள்ளூரில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பாபநாச புனித செபஸ்தியார் திருத்தல பங்கு தந்தை கோஸ்மான் ஆரோக்கியராஜ், இணை பங்கு தந்தை தார்த்திஸ் மற்றும் உபதேசிகர்கள் பங்கு பேரவை பங்கு மக்கள் செய்திருந்தனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளை பாபநாச போலீஸ் சூப்பிரண்ட் அசோக், போலீஸ் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் மற்றும் போலீசார்கள் செய்திருந்தனர்.